ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு எம்டாக சேனல் நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனோம்னா டிஎன் யூஎஸ்ஆர் வந்து போலீஸ் திரு வந்து மாதிரி விநாயகர் வந்து தினமல செய்தி வைப்பில் விட்டுருக்காங்க பார்ட் வந்து செகண்ட் பார்ட் விட்டுருக்காங்க நம்ம என்ன வந்து ஃபஸ்ட் பார்ட் போட்டிருப்போம் நீங்கள் அதை பார்க்கலாம் கேர் டிஸ்க்ரிஷனாக இந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான ஸ்டடி மெட்டியலாம் நம்ம நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அது பார்க்கலாம் கேர் டிஸ்கிரிப்ஷனாக இந்த வீடியோக்கான லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்படி அப்படின்னா இந்த வீடியோ கடலில் பிளேலிஸ்ட்டு எஸ்னா வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அது கிளிக் கூட பார்த்துக்கலாம் இன்னும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம போட்டுருக்க பல இப்போ என்ன கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ போகலாம் மொத்தமாக இல்லை பார்த்தீங்கன்னா இருபது கொஷின் இருக்குது எதை பற்றி கொஷின் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இந்தியா இந்த தலைப்பில் வந்து ஒரு இருபது கொஷின் இருக்குது இருபது கொஸ்டினுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் கொஷின் வங்காளத்தின் நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் முதல் கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி காரன் வாலிஸ் பிரபு ரெண்டாவது கொஸ்டின் ஆங்கிலேயருடன் துணைப்படை திட்டத்தை சேர்ந்த முதல் இந்திய அரசர் ரெண்டாவது கொஸ்டின்கு வந்து ஆப்ஷன் சி ஹைதராபாத் நிஜாம் மூணாவது கொஸ்டின் இந்தியா சிவில் பணியின் நிறுவனராக கருதப்படுபவர் யார் மூணாவது கொஷின்க்கு வந்து ஆப்ஷன் டி காரன் வாலிஸ் பிரபு நாலாவது கொஸ்டின் மெக்காலே பிரபு கல்வி பரிந்துரையை புகுத்தியது டேஷ் நாலாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ஏ இந்தியாவில் ஆங்கில கல்வி முறையை ஏற்படுத்த அஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பல்கலைக்கழகங்களில் சட்டம் இவருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது அஞ்சாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி கர்சன் பிரபு ஆறாவது கொஸ்டின் ஆங்கிலேயர் எப்பொழுது இந்தியாவின் தங்கள் தலைநகரை கொல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு மாற்றினர் ஆறாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஏழாவது கொஷின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இந்தியாவில் டேஷ் வருடம் முடிந்தது ஏழாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்டாவது கொஸ்டின் எந்த வைஸ்ராய் காலத்தில் காங்கிரஸ் தொடங்கப்பட்டது எட்டாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ஏ டர்பன் பிரபு ஒன்பதாவது கொஸ்டின் வங்க பிரிவினை ஏற்பட்ட பொழுது இருந்த பிரிட்டிஷ் வைஸ்ராய் ஒன்பதாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி லார்ட் கர்சன் பத்தாம் கொஸ்டின் இரட்டை ஆட்சி ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் பத்தாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி மாண்டேகோ சாம்ஸ்போர்ட் சட்டம் பதினோராவது கொஸ்டின் ஆங்கிலேயரின் வெறிக்கு காரணம் பதினொன்றாம் கொஸ்டின் வந்து ஆப்ஷன் டி உன்னதமான வழியும் கப்பல் பயணமும் பன்னெண்டாவது கொஸ்டின் இந்திய கல்விக்காக எந்த சட்டம் நிதி உதவி வழங்கியது பன்னது கொஸ்டின் வந்து வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு பட்டய சட்டம் பதிமூணாவது கொஸ்டின் பின்வரும் நபர்களை காலவரிசைப்படி எழுதுக ரிப்பன் பிரபு கர்சன் பிரபு டல்லோசி பிரபு கானிங் பிரபு இந்த நாலு பேரை வந்து காலை வரிசைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க பதிமூணாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு வந்து மூணாவது வந்து ஃபர்ஸ்ட் வரும் டல்லோசி பிரபு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு மூணாவது வந்து ரிபன் பிரபு நாலாவது வந்து கர்சன் பிரபு பதினாலாவது கொஸ்டின் தவறானவற்றை கண்டறிக இந்த பக்கம் வந்து கர்நாடகா போர் இந்த பக்கம் வந்து ஆண்டுகள் இந்த நாளத்தில் வந்து எது தவறானதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க பதினாலாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி பக்சார் போர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தவறானது பதினஞ்சாவது கொஷின் சாதி அதாவது உடன் ஏறுதல் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் பதினஞ்சாவது கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் பி வில்லியம் பெண்டிங் பிரபு பதினாறாவது கொஷின் கொல்கத்தாவில் ஆங்கிலேயர் கட்டிய கோட்டையின் பெயர் என்ன பதினாறாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் பி வில்லியம் கோட்டை பதினேழாவது கொஸ்டின் வாரிசு இழப்பு கொள்கை டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது பதினேழாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ஏ டல்லோசி பிரபு பதினெட்டாவது கொஸ்டின் இந்து விதைகள் மறுமணச் சட்டம் டேஷாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது பதினெட்டாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்தியா இரும்பு பாதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் பத்தொன்பதாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி டல்லோசி பிரபு இருபதாவது கொஸ்டின் முதல் இரும்பு பாதை மும்பை முதல் டேஷ் வரை போடப்பட்டது இருபதாவது கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் பி தானே நம்ம வீடியோவில் வந்து இருபது கொஷினுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து நம்ம சோசியலில் இருந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து தினமலர் செய்தி பேப்பர் வந்து இன்னொரு செட் கொஷின் பேப்பரோட பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்